பிரியமானவர்களே இந்த கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் தானியலினுடைய வைராக்கியம் சாதாராக் மீஷா காபேத் நேக்கினுடைய அந்த வைராக்கியத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம் அதாவது தானியல் வந்து இந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் கேட்கிறார் மிகவும் பணிந்து கெஞ்சி அவரிடத்தில் கேட்கிறார் இந்த ராஜபோஜன வஸ்துக்களினாலே ராஜாக்கள் சாப்பிடுகிறதா இந்த உணவினாலே நாங்கள் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் அதற்கு பதிலாக எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுத்தால் மட்டுமே எங்களுக்கு போதுமானது அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த பிரதானிகளின் தலைவன் ஒத்துக்கொள்ளவில்லை மீண்டுமாய் கெஞ்சி அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த பிரதானிகளினுடைய தலைவனுடைய உதயத்திலே கர்த்தர் பேசுகிறார் அந்த அந்த விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு கண்டிஷன் பேரில் அவர் ஏற்றுக்கொள்கிறாருன்னா தானியல் சொல்கிறார் என்னென்னு சொல்கிறாருனாக்கா ஐயா தயவு செய்து எங்களுக்கு பருப்பு மரக்கறி முதலானவைகளை எங்களுக்கு கொடுங்க எங்களை அதே போல் நாங்கள் சாப்பிட்றோம் பத்து நாள் கழித்து ஆனால் பாருங்கள் மூன்று வருஷங்கள் கொடுக்கப்படுகிறது ராஜ சமூகத்தில் போய் நிற்பதற்கு மூன்று வருஷங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் தானியல் கொடுக்கிற நாள் பத்து நாட்கள் பத்து நாட்கள் மட்டுமே இந்த பத்து நாள் கழித்து எங்களை சோதித்து பாருங்கள் யாரோடு ஒப்பிட்டு சோதித்து பாருங்கள்னு சொல்கிறாருன்னா நீங்கள் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்ததான அந்த மற்ற எங்கள் நான்கு பேரை தவிர மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் ஒப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு ராஜபோஜன வஸ்துக்களை கொடுங்க எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை எங்களுக்கு கொடுங்க கொடுத்து எங்களை சோதித்து பாருங்கள் அப்படி சோதித்து பாருங்க மெய்யாகவே நாங்கள் சொல்லுகிறபடி எங்களுடைய முகத்திலே சரீரத்திலே மாற்றம் இருந்தது என்று சொன்னால் தயவு செய்து எங்களுக்கு அதையே கொடுங்க ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி மாற்றம் இல்லை என்று சொன்னால் நீங்க நடத்துகிறபடியே நடத்துங்க அப்படின்னு தானியல் இந்த பிரதானிகளினுடைய தலைவனிடத்திலே கேட்டுக்கொண்டார் அதன்படியே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா பத்து நாட்கள் அவர்கள் விரும்பினபடியே மரக்கறிகள் கொடுக்கப்பட்டது பருப்பு முதலான மரக்கறிகள் கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கும் ராஜபோஜன வஸ்துக்கள் கொடுக்கப்படுகிறது அது என்ன சொல்றாருனா இந்த மரக்கறிகள் இந்த மரக்கறிகள் கொடுத்த பிற்பாடு பருப்பு முதலான மரக்கறிகள் கொடுத்த பிற்பாடு அவர்களுடைய முகரூபமானது நல்ல பிரகாசமாக இருந்தது தேவ பிரசன்னம் இருந்தது எல்லாம் இருந்தது அவர் என்ன சொல்கிறாரு இந்த ராஜபோஜன வஸ்துக்களினாலே எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்றதான ஒரு வைராக்கியம் ராஜ போஜன வஸ்துக்களினாலே எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்றதான வைராக்கியம் பெரியமான கற்றுடை பிள்ளையை நான் இப்படி சிந்தித்து பார்க்குறேன் தானியலின் புஸ்தகம் அதில் ஐந்தாம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு அந்த வைராக்கியம் வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஐந்தாவது அதிகாரத்தில் பெல்ஷத் சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களின் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகா நேச்சர் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் இது திராட்சரசம் எல்லாத்தையும் குடிச்சிட்டு வரும்போது அவர்கள் என்ன பண்றாங்க அடுத்தது நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை அவர்கள் புழ புகழ்ந்தார்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் கல்லினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட சிலைகளை விக்கிரகங்களை அவர்கள் புகழ்ந்தார்கள் ராஜாக்கள் சாப்பிடுகிறதான அந்த ராஜ போஜன எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ராஜா மட்டுமல்ல சாப்பிடுறது ராஜாவோடு கூட இருக்கிறதான ஆயிரம் பேர் அவருக்கு யாருக்காக யாரெல்லாம் அந்த அந்த பந்தியில இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவரெல்லாம் அந்த பந்தியில இருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர்களுக்கு யார் யாரெல்லாம் அந்த இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ராஜாவினுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க ராஜாவினுடைய வைப்பாட்டிகள் இருக்கிறாங்க அங்க இருக்கிற அங்க திராட்சரசமும் மதுபானமும் குடிக்கப்படுகிறது அந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஒருவேளை நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன் போதனம் செய்வதற்கு முன்பாக அல்லது அந்த சாப்பாடு அந்த வசுகளை சாப்பிடுவதற்கு முன்பாக அவர்கள் ஏற்கனவே புகழ்ந்தார்கள் அல்லவா கல்லினாலும் மரத்தினாலும் பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள் அல்லவா அதை புகழ்ந்தார்கள் அல்லவா அதற்கு படைத்து முடித்த பிற்பாடு அந்த உணவை அவர்கள் உட்கொண்டு இருக்கலாம் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் அதனால இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அதனால இதனால நான் என்ன பண்ண மாட்டேன் என்னுடைய சரீரத்தை ஆண்டவராகிய என்று பரிசுத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என் தேவனாகிய என்று பரிசுத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்ற வைராக்கியம் தானியலுக்குள்ளே இருந்தது இந்த நால்வருக்குள்ளே இருந்தது பிரியமான கர்த்துடைய பிள்ளையே இந்த வைராகியம் உனக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட அந்த உனக்குள்ளே சொன்னால் என் கர்த்தர் உன் காணப்படுகிற சிறு சிறு முடியாகும் என் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்ற அவர் வல்லமை இருக்கிறார் பிரியமான கத்தருடைய பிள்ளையே வேதம் சொல்லுகிறது ஏன் அதற்காக தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் ஒன்னு பேதிருவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஒன்னு பேதிரு பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி என்னவென்று சொன்னால் ஒளியில் இரு நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து மிகவும் வெளிச்சத்திற்கு அற்புதமான அதிசயமான வெளிச்சத்திற்கு வெளிச்சத்திற்கு அழைத்த இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய புண்ணியங்களை நினைத்து அவர் அவரை அவரை பற்றி சொல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியும் ராஜரீக ஆச்சாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் என்னுடைய இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே நான் யார் என்று சொல்லி நினைத்து பார்க்கும் பொழுது பேதர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தமான சந்ததி நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் நான் யார் என்னவென்று என்று சொன்னால் தேவனுடைய ஜனமாய் காணப்படுகிறேன் இப்படி தேவனாய பரிசுத்தரா இருந்தது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த பரிசுத்தமான எங்களுடைய சரீரத்தை இந்த ராஜபோஜன வஸ்துக்களினாலே என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் இந்த தானியலுக்கும் சாராக் மேஷா காபேத் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால தான் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடினாலே விசுவாசித்து இருந்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் விசுவாசித்து இருந்தபடியாலே தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு சேதமும் நடக்கல ஒரு சேதமும் ஆகவில்லை பிரியமான கத்தருடைய பிள்ளையே அதைத்தான் இங்கே அப்போசன அப்போசன் ஆகியப்பிரே இருக்கிறது நிறுவத்தில் பதினோராம் அதிகார முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே இராஜ்யங்களை ஜெயித்தார்கள் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எனக்குள்ளே ஆண்டவருக்குண்டான அந்த வைராக்கியம் பக்தி வைராகியம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் நான் எதற்கும் கீழ்ப்படைந்தவனாக இருக்க மாட்டேன் மாறாக என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவராக கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அடிப்படை நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நான் சகலத்தையும் ஜெயித்து கொள்ளுகிறவனாய் காணப்படுவேன் இதனுடைய உள்ளான அர்த்தம் அடையாளம் ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் சிந்திக்கும் பொழுது ஒரு விசுவாசியாய் இருக்கிறவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் இருப்பான் வேதம் சொல்லுகிறது இதில் நடவுங்கள் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் கோணலானவைகளை சபை பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கும்போது கேட்கிற மனுஷனாக இருப்பேன் என்று சொன்னால் தேவனாகிய கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்கின்ற மனுஷனாக இருப்பேன் அதற்காக சங்கீத நாற்பத்தி ஆறு பத்து என்ன சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆகவே நான் அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை நம்பி விசுவாசித்து அப்படியே செய்யும் பொழுது எல்லா காரியங்களையும் எல்லா செயல்களையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாய் பெற்றுத்தர அவர் ஒருவராலே முடியும் என்று சொன்னான் என்னை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நான் விசுவாசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய இருந்தாலும் சரி ஒரு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற இருந்தாலும் சரி எனக்கு ஆண்டவராய கர்த்தர் இதை எனக்கு செய்வார் என்பதை நீ பரிபூர்ணமாய் விசுவாசிக்கும் பொழுது அதை கர்த்தர் உனக்கு செய்வார் என்று நீ நினைக்கும் பொழுது எனக்கு என் தேவனாய கர்த்தர் யுத்தத்தை நடப்பிப்பார் என்பதை நான் பரிபூரணமாய் விசுவாசிக்கும் பொழுது கத்தர் அதை உனக்கு வாய்க்க பண்ணுவார் அதைத்தான் இது ஒரு அறிமுக ஒரு பகுதியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆகவே தானியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தினேகோ முழுமையாய் விசுவாசித்தார்கள் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் இராஜ போஜன வஸ்துக்களினாலே என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பரிசுத்த பலிபீடமாக என் தேவனாகிய கத்தருக்கென்று நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அதிலே வைராக்கியம் காரா பாராட்டுகிறபடினாலே ஆண்டவராகிய கத்தர் அவர்களுக்கும் வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் பிரியமான கத்தோடைய பிள்ளையே இதைத்தான் இதில் முதல் விஷயம் முதல் காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் பதினோராவது வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே பதினோராம் அதிகாரம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே முதல் அடி என்ன சொல்லுகிறது அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பிரியமான கத்தோடைய பிள்ளையே அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் இதற்கு ஆதாரமாக தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்து அதை வாசிக்கும் பொழுது தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் நெபுகாத் நேச்சர் ராஜ்ய பாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நெபுகாத் நேச்சர் சப்பனங்களை கண்டான் அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது இதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுறதுனால் நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கின்றார் அந்த சொப்பனம் என்னவென்று சொன்னால் ஒரு அந்த ராஜாவுக்குண்டான சொப்பனத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் காணப்படுகிறது அந்த சொப்பனமானது அவ ஒரு ஒரு பெரிய சிலை ஒன்று காணப்படுகிறது அந்த சிலை எப்படி இருக்கு சொன்னால் தலை வந்து பொன்னினாலும் வயிறு மற்ற தோல் மார்பு எல்லாம் பார்க்கும்போது வெள்ளினாலும் வயிறு வந்து வெண்கலத்தினாலும் கால்கள் இரும்பினாலும் பாதம் இப்பாதி வந்து இரும்பினாலும் களிமண்ணினாலும் செய்யப்பட்டிருக்கிறது இது ராஜா கண்ட சொப்பனம் இந்த ராஜா கண்ட இந்த சொப்பனம் இது என்னென்று விளங்கலை பிரியமான கத்துடைய பிள்ளையே ராஜா ஒரு கட்டளை போடுறார் இந்த சொப்பனை வந்து தெரியலையே எனக்கு ரொம்ப கலக்கமாக இருக்குது என்னுடைய தேசத்தில் என்ன நடக்கப் போகுதுன்றதுன்னு தெரியலையே அதனால் எனக்கு ஒரு கலக்கம் உண்டாயிருக்குற அதனால் அவனுடைய ராஜா அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாரையும் கூப்பிடுறார் கூப்பிட்டு அங்கே இருக்கிற கல்தேயர் பெல்லி சூன்யம் செய்கிறவர் சூன்யக்காரர்கள் குரு மந்திரக்காரங்க ஞானிகள் எல்லாரையும் கூப்பிடுறார் கூப்பிட்டு நான் கண்ட சொப்பனம் இதுதான் நான் கண்ட சொப்பனம் இதுதான் இந்த சொப்பனத்தை முழு இந்த சொப்பனத்தை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதுக்குண்டான அர்த்தத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேசம் முழுவதுமாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ராஜாவினுடைய சமூகத்தில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க இதுக்கு அடுத்தது என்ன நடக்கப் போகுது என்பதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் மீண்டுமாய் உங்க சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி என் தேவனாகிய கத்தறிந்த மக்களுக்கு ஆண்டவரை கேட்கின்றதான பார்க்கின்றதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த வைராக்கியம் பற்றி எரியும்படிக்கு ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் சுவாமி ஆண்டவர் தாமே கிருவையாய் மனமிறங்கும் பேசுகிறது நான் அல்ல எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான வரிசுத்த ஆவியானவர் நீ பேசிக் கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே